சினிமா பாணியில் காதலிக்க மறுத்த சிறுமியை கொடூர ஆயுதங்களை காட்டி கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை கஞ்சமேட்டு தெருவை சேர்ந்தவர் நாகராஜன் மகன் விக்னேஸ்வரன். இவர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தனது பாட்டி வீட்டில் தங்கியிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவரை காதலித்துள்ளார். அதன் பின்னர் விக்னேஸ்வரனின் நடவடிக்கை பிடிக்காமல் அவருடன் பழகுவதை அப்பெண் நிறுத்தியுள்ளார். ஆனால் அதன் பின்னரும் அந்த பெண்ணை விக்னேஸ்வரன் பின் தொடர்ந்ததோடு அப்பெண்ணை காதலிப்பதாக கூறி பெண் வீட்டிற்கு சென்று தகராறிலும் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அப்பெண் வீட்டார் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் 2 முறை புகார் அளித்துள்ளனர். மேலும் போலீசார் 2 தரப்பினரையும் அழைத்து பேசி அப்பெண்ணை தொந்தரவு செய்யக்கூடாது என விக்னேஸ்வரனிடம் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் கடந்த ஜூலை 12ஆம் தேதி அப்பெண்ணை கடத்த முயற்சித்துள்ளார். அப்போது அவரிடமிருந்து தப்பிய இளம்பெண் இது குறித்து மயிலாடுதுறை போலீசில் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக வீடு புகுந்து பெண்ணிடம் தவறாக நடக்க முயற்சித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக மயிலாடுதுறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விக்னேஸ்வரனை தேடி வந்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு ஸ்கார்பியோ கார் மற்றும் 2 சக்கர வாகனத்தில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்த விக்னேஸ்வரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் அப்பெண்ணின் வீட்டுக்குள் நுழைந்து வலுக்கட்டாயமாக தூக்கிச் சென்றுள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையிலான போலீசார் உடனடியாக நிகழ்விடத்திற்கு சென்று விசாரணை நடத்தியதோடு வீட்டில் இருந்த சிசிடிவி பதிவுகளை கைப்பற்றி பெண்ணை கடத்திய நபர்களை தேடி வந்துள்ளனர். இந்நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை விழுப்புரம் விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே போலீசார் மடக்கி பிடித்து இளம் பெண்ணை பாதுகாப்பாக மீட்டனர். மேலும் விக்னேஸ்வரன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 2 பேரை கைது செய்துள்ளனர். மீதமுள்ளவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். காதலிக்க மறுத்த இளம் பெண்ணை வீடு புகுந்து வலுக்கட்டாயமாக கடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.